अस्मद्गुरुभ्यो नमः। பாதிரிகளின் மகிமைங்கிற தலைப்புல பாதுகா சகஸ்திரத்தினுடைய பிரதி ஸ்லோகங்களினுடையவும் அந்த விசேஷ அர்த்தங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே அதிகார பரிகிரக பத்ததியினுடைய 16வது ஸ்லோகத்தை இப்ப நாம அனுபவிக்க இருக்கிறோம். இந்த ஸ்லோகத்தை நம் சுவாமி வீரவிரத பிரணயினி பிரதமே ரகுணாம் பிராப்தே சிராய பரதே விரதமாசிதாரம் த்யக்த்வா பதாவனி ததா விவிதான் விஹாரான் ஏகாசிகா விரதம பூர்வமவர்த்தயஸ்த்வம். அதி அற்புதமா அருளிச்சு இருக்கார். ஹே பதாவணி, எம்பெருமான் திருவடிகளை காப்பாற்றுகின்ற ஹே பாதுகையே, ததா அந்த காலத்திலே ரகுணாம் பிரதமே, அந்த ரகுகுலத்திலே தோற்றியவரான ஸ்ரீராமபிரானவர் வீரஹா, அந்த வீரதீர பராக்கிரமங்களை உடையதான அந்த சூரர்களுடைய விரத, சத்ருக்களை கொல்லாமல் அடியேன் திரும்புவதில்லை என்ற விரதத்தை மேற்கொண்டவரான ஸ்ரீராமபிரான் பிரணயினி, ஆசை உள்ளவராக இருந்தபோது பரதே, அந்த பரதரான அவருடைய ஸ்ரீராமபிரானுடைய இளவல் சிராய அதிக காலம் அசிதாரம் விரதம், அசிதார விரதத்தை அதாவது அனுபவிக்கக்கூடியதான விஷயங்கள் மிக அருகிலே கை கட்டுகிற தூரத்திலே இருந்தாலும் கூட அனுபவிப்பதில்லை என்ற விரதத்தை கொண்டதனாலே அது கத்தி மேல நடக்கிற மாதிரியான ஒரு அனுபவம். பிராப்தே, அப்படிப்பட்ட அந்த நிலையை அடைந்த போது துவம் ஹே பாதுகா தேவியே, நீயானவள் விவிதான, வேறு மாதிரியாயிருக்கின்றதான விகாரானு, சஞ்சாரங்களை எல்லாம் விகாய, அதெல்லாம் விட்டுட்டு அபூர்வம், புதுசா இருக்கிறதான ஏகாசிகா விரதம், ஒரே இடத்திலே இருக்கிறதுங்கிறதான விரதத்தை அவர்த்தய, நீ பண்ணினியே என்ன ஆச்சரியம். இந்த ஸ்லோகத்தில் மூணு வகையான விரதத்தை சொல்றார். அதில் முதல் விரதத்தை சத்ருக்களை கொல்லாமல் திரும்புவதில்லைங்கிற விரதத்தை ஸ்ரீராமபிரான் அனுஷ்டித்தார். அதுக்கப்புறம் அசிதார விரதத்தை பரதன் தன் கை கட்டுகிற இடத்திலே அந்த எத்தனையோ குற்றேவல் சிறியும் ஏவலர்கள் இருந்தும் அந்த அரண்மனையிலே தினமுமே அறுசுவை உண்டி இருந்தும் அதையெல்லாம் விலக்கி 14 வருடம் ஒரு விரதத்தை கடைபிடித்தாரே, அது மிக அற்புதமான விரதம், யாராலையும் பண்ண முடியாததான விரதம். இப்படி ராமன் சத்ருக்களை கொல்லாமல் திரும்புவதில்லை என்று ஒரு விரதம், போகவஸ்துக்கள் அருகிலே இருந்தாலும் அந்த போகிய வஸ்துக்களை அனுபவிப்பதில்லை என்ற அசிதார விரதத்தை பரதாழ்வான் மேற்கொண்டார். ஹே பாதுகா தேவியே, இந்த ரெண்டு விரதத்தை காட்டிலும் மிக கஷ்டமான விரதத்தை, அதாவது
ஏகாசிகா விரதம்னு ஆணி அடிச்ச மாதிரி ஒரே இடத்துல இருக்கிறதுங்கிறது. இது இருக்கிறதுலயே ரொம்ப கஷ்டம். அத்த நீ பண்ணின அப்படி ராமன் ஒரு விரதம், பரதன் ஒரு விரதம், பாதுகியே நீ ஒரு விரதம்னு மூணு விரதத்தை இந்த ஸ்தோத்திரத்துல அதி அற்புதமா தெரிவிக்கிறார். ரகுவம்சத்துல ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வீரவிரத கடமையிலே இறங்கி ஈடுபட்டது ராமன் ஒருவனே. நாட்டை விட்டு வெளிச்சென்று எதிரிகளை வென்று அடக்கி ராஜ்யத்தை ரக்ஷணம் செய்வதான கடமை ஒவ்வொரு அரசனுடைய தலையாய கடமை. அதை இந்த ரகுவீரனான ஸ்ரீராமபிரான் பண்ணினார். பரதனோ அதை காட்டிலும் கடுமையான இன்னொரு விரதம் அசிதார விரதம்ங்கிறது. கத்தியின் முனை மேல் நிற்பதும் நடப்பதும் போன்றதாகும் இந்த அசிதார விரதம்ங்கிறது. அது எவ்வளவு கஷ்டம்னா அது இப்படின்னு சொல்லி மாளாது. தனக்கு கிரமமாக வந்த ராஜ்ய பரிபாலனத்தை வேண்டாம் என்றான். தந்தை தசரதனோ கொடுத்தார், தாய் கோரி பெற்றாள். சரி, ராமனுக்கு அதனால ஏதாவது மனோவியாக்கூலம் வருமோ? நம்ம சொத்தை இவன் அபகரிக்கிறானேன்னா ராமன் முழு சந்தோஷத்தோட பரதா நீ நாட்டை ஆளு அப்படின்னு சொன்ன போதும் கூட பரதன் ஒத்துக்கல. அதனால பரிபூர்ண உரிமை இருந்தும் நாம வந்து அதை அனுபவிக்காத இருக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒண்ணு. அறுசுவை உண்டி கை கெட்டின தூரத்திலே இருந்தபோது கூட அதுல ஒரு வில்லலை கூட எடுத்து வாயில போட்டு காத ஒத்தம் விரதம் இருக்கான்னா அந்த விரதம் ரொம்ப கஷ்டமான விரதம் தானே. அப்போ இந்த தன்னுடைய ஒரு மேன்மையான தியாகத்தினாலே பாதுகா சேவகனாக பரதாழ்வான் ஒரு கூடிய கத்தி முனையிலே நடப்பவன் போலே விரதத்தை கடைபிடித்தான் என்கிறார் இங்கே நம் சுவாமி தேசிகன். இதுல நாட்டை ஆளும் பதவி பட்டம் ஏற்க மாட்டேன் என்பது பாதுகா தாசனாக ஆனது அந்த பாதுகையினுடைய குற்றேவலனாக அதன் சொற்படி கேட்டு ராஜ்யபாரம் பண்ணதுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமா? அதை ஒரு நாள்ல ரெண்டு நாள் இல்லை, முழுசா 14 வருஷம் பண்ணினானே பரதாழ்வான், அது மிகப்பெரிய விரதம்ன்றார் சுவாமி தேசிகன். பாதுகாய போட்டுக்கிண்டு ராமன் எல்லா இடத்துலையும் சஞ்சரிப்பான். இப்போவோ வனாந்தரத்துல ராஜ்யத்துல இருந்ததை காட்டிலும் அதிகமான சஞ்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி அவன் சீதா பிராட்டியோட பேசிண்டே அப்படி சஞ்சாரம் போகும்போது அதையெல்லாம் இந்த பாதுகையும் அவனுடைய திருவடியை ரட்சிச்சுண்டு அப்படியே கேட்டுண்டு வருமா? அதெல்லாம் இப்போ அந்த நினைச்சு பார்க்கறதான ஒரு விஷயமா இருக்கே தவிர பாதுகைக்கு இப்போ சாத்தியம் இல்லை. தனியே கண்ணன் தனியா பாதுகையை உட்கார வச்சுட்டு நீ அப்படியே இரு 14 வருஷம் அப்படின்னு விட்டான் பரதன். இது அவர்கள் இருவரும் சகோதரர்கள் இருவதும் கடைபிடித்த விரதத்தை காட்டிலும் ரொம்ப கஷ்டமான விரதம். ஏன்னா 14 வருஷ காலம் ஏகாசிகா விரதத்தை ஒரே இடத்துல இருக்கிறத அனுபவிக்கிறதுங்கிறது அதை அனுபவிச்சு பார்த்தவாடுக்கு தான் அது கஷ்டம் தெரியும். ஒரு கதை சொல்லுவா, ஒரு கோவில்ல ஆடிட்டுக்கு வந்திருந்தா அந்த ஆடிட்டு அவ கோயில் கணக்க வழக்க பார்க்கும்போது அதுல அந்த கோவில் மேனேஜர் எழுதியிருந்த சும்மா இருக்கிற சாமியாருக்கு ரெட்டை பங்குன்னு. இவளுக்கு இது என்ன, அது ஒண்ணு மண்ணில் சும்மா இருக்கான், அவனுக்கு எதுக்கு ரெண்டு பட்டன்னு எழுதிருக்கீங்க
அப்படின்னு கேட்கிறார். இல்ல இல்ல, ஒரு நாள் முழுக்க ஒண்ணுமே பேசாத மௌனமா கண்ண மூடின்னு உட்கார்ந்துருப்பார். அதனால அந்த பாராட்டி அது என்ன பெரிய கஷ்டம், சரி நீங்க தான் இருந்து பாருங்களேன்னார். ஒரு காமன் நேரம், அப்புறம் காவி காலை அப்படி இப்படி அசைச்சார். அப்புறம் அது ஒரு மணி நேரம் ஆச்சு. அப்பா நீ ரெண்டு பட்டை இல்லை மூணு பட்டைன்னு எழுதினா கூட நான் வந்து அதை அப்ரூவ் பண்ணிட்டு போடுறேன். இது அரை மணி நேரமே உட்கார முடியல, அவன் எப்படாப்பா நாலு முழுக்க உட்காண்டிருக்கான்னு சொல்கிறேன் அப்படின்னாராம். அந்த மாதிரி இது எது முடியாத விஷயம்னா, அந்த பாதுகை சாத்திண்டு ஜல் ஜல்னு நாடு முழுக்க சஞ்சரிச்ச அந்த ராமபிரானோட சேர்ந்திருந்தது அந்த பாதுகை. அது என்ன பண்ணுமா, முன்பு ராமபிரான் திருவடியை ரட்சிச்சுண்டு அவன் சஞ்சாரத்தின் போது அவன் கூடையே இருந்துட்டு அவ ஸ்ரீ ராமபிரான் மற்ற வாழ்க்கை என்ன பேசுறாங்கிறதெல்லாம் உன்னிச்சு கவனிச்சுக்கிட்டே வருமா பாதுகை. இப்போ அந்த பாதுகைக்கு அந்த மாதிரி அனுபவங்கள்லாம் கிடைக்கல. அதுவும் ஒரே இருக்கிற விரதத்திலே கஷ்டமான விரதம் ஏகாசிக்கா விரதம் தான். ஏன்னா நம்மளால ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல செத்த வெறுமனை உட்கார முடியிறதா, ஆனா ஒரு இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை பதினாலு வருஷம் இந்த பாதுகை அந்த இடுக்கி வச்ச இடத்துலேருந்து வெளியில எங்கேயுமே அசையாத அப்படியே அந்த அயோத்தியா சிம்மாசனத்தில் நந்தி கிராமத்தில் அது எழுந்தெழு இருந்ததே, அதை காட்டிலும் ஒரு கஷ்டமான விரதம் இருக்கா என்ன? அதனால் இது ஏகாசிகா விரதம்னு இங்கே மூணு விரதத்தை காட்டினார் சுவாமி தேசிகன். இதனுடைய உட்கருத்து என்னன்னா, இந்த ஏகாதசிகா விரதத்தை ஏகாசிகா விரதத்தை பாதுகாதேவி வேற நம்மாழ்வார் வேற இல்லை இல்லையா, தன் ஆயுசு பரியந்தம் நம்மாழ்வார் என்ன பண்ணார், அந்த திருப்புளிய மரத்தின் கீழே தானே எழுந்திருந்தார். ஆட செய்யாத அதனால அந்த நம்மாழ்வாரும் ஒரு ஏகாசிகா விரதத்தை கடைபிடிச்சார் அப்படின்னு அத்தி அற்புதமாக இந்த இடத்துல ஒரு உட்கருத்தையும் சொல்லி இந்த பாதுகா சகச ஸ்லோகத்தை தலை கட்டுகிறார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.